முதல்ல நம்ம பார்க்க போறது #Kollywood updates. Kollywood updates பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால அடுத்து என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது, யார் கூட நடிக்க போறாங்க, புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன வர போகுது, டெபியூ ஆர்டிஸ்ட் யாராவது இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்களா, ஃப்ரெஷ்ஷான டீம் ஏதாவது உள்ள நுழைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பல விஷயங்களெல்லாம் #Kollywood updatesல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா பாத்துறலாம். First Frameல first hashtag Vettai remake. Director Lingusami avargalude Vettai thiraipadam 2012 ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்துல ஆர்யா, மாதவன், அமலா பால், சமீரா ரெட்டி இப்படின்னு பல பேர் நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படம் பாலிவுட்ல ரீமேக் ஆக போகுதா? பாலிவுட்டோட ஃபேமஸ் ப்ரொடியூசர் சஜித் நதியாத்வாலா இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த படத்தோட காஸ்டிங் டீடைல்ஸ் அண்ட் டைரக்டர் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கா. மோஸ்ட்லி இந்த திரைப்படத்தை லிங்குசாமி அவர்களே இயக்குறாரா இல்ல வேற யாராவது இயக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல தெரிய வரும். Enthiran 2.0. Enthiran 2.0 திரைப்படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. Finally the wait is over. November 29 Enthiran 2.0 படம் ரிலீஸ் ஆக போகுது. Enthiran 2.0 ஓட மூவி டீம் ஒரு மிரட்டலான போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழேயே கன்ஃபர்ம்டான ரிலீஸ் டேட்டையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதனால கன்ஃபர்ம்டா November 29 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. #Gopi Nainar. அறம் திரைப்படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா டைரக்டர் கோபி நயனார் இப்போ அடுத்த திரைப்படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த திரைப்படத்துல ஆர்யா ஹீரோவா நடிக்க போறாராம். ஆர்யா இந்த திரைப்படத்துல ஒரு பாக்ஸா நடிக்க போறாராம். இந்த படத்துடைய கதை நார்த் மெட்ராஸை மையப்படுத்தி இருக்க போகுதான். ஆர்யாக்கு ஜோடியா அந்த படத்துல யார் நடிக்க போறாங்க, படத்துடைய டைட்டில் என்ன இப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல தெரிய வரும். #Raiza Wilson. அர்ஜுன் ரெட்டி திரைப்படம் இப்போ தமிழ்ல ரீமேக் ஆயிட்டு வருது. பாலா அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ரைசா நடிச்சிருக்காங்க. பாலா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ரைசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பாலா சாரை ஒரு ஆசிரியராக தான் பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரோ அதை சரியா பண்ணாலே போதும். மற்றபடி அவர் ஸ்ட்ரிக்ட்னுலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ப்ரொஃபஷனலான மனிதர், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம ஸ்பாட்ல எனக்கான காட்சிகள் முடிஞ்சாலும் பாலா சார் வேலை பார்க்கறத வேடிக்கை பார்த்துட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி ரைசா இந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லிருக்காங்க. இதனால பாலா சாரோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல ரைசா வர்க் பண்ண போறாங்களா, இதெல்லாம் காலந்தா பதில் சொல்லும். #Favorite Movie. தனியார் நிறுவனம் ஒன்று 2018 முதல் 6 மாதங்கள்ல ரிலீஸ் ஆன திரைப்படங்களை பத்தி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. மிகவும் பிடித்த திரைப்படம் அப்படிங்கிற தலைப்புல வாசகர்களிடையே இந்த சர்வே நடந்திருக்கு. இதுல விஷால் சமந்தா நடிப்புல வெளியான இரும்பு திரைப்படத்துக்கு தான் முதல் இடம் கிடைச்சிருக்கு. இந்நிலையில முன்னணி திரைப்படங்கள் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளிட்டு இரும்பு திரைப்படம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. #பேரன்பு. இயக்குனர் ராம் அவர்களுடைய அடுத்த படைப்பு பேரன்பு. சர்வதேச விழாக்கள்ல இந்த திரைப்படம் விருதுகளை பெற்று இப்போ ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. வர ஜூலை 15 இந்த படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. First Frameல நெக்ஸ்ட் #Social Media Updates. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் மூவி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஒரு பிக்கெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வெரிஃபைடான ஆத்தென்டிக் இன்ஸ்டன்ட் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த நியூஸ்லாம் சொல்றதே நம்ம செலிபிரிட்டிஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வகையில #சோஷியல் மீடியால யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்திரலாம். First Frameல நெக்ஸ்ட் #Suri. நடிகர் சூரி திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம இப்போ ட்விட்டர்லயும் ரொம்ப பிஸியா இருக்காரு. எல்லா நடிகர்களுமே சோஷியல் மீடியால இருக்காங்க. அந்த வகையில சூரியும் இப்போ ட்விட்டர் பக்கத்துல இணைஞ்சிருக்காரு. இந்நிலையில ட்விட்டர்ல அவரை 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. First Frameல நெக்ஸ்ட் #Kajal Agarwal. காஜல் அகர்வால கடைசியா நம்ம திரையில பார்த்தது விஜய் அவர்களுடைய மெர்சல் திரைப்படத்துல. இப்போ காஜல் அகர்வால் அடுத்து ஒரு தெலுங்கு படத்துல நடிக்க போறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ஜூலை 9 ஆரம்பிச்சிருக்கு. இந்த படத்துல பெல்லம் கொண்டா ஸ்ரீனிவாஸ் லீட் ரோல்ல நடிக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றது தேஜா அவர்கள். இந்த படத்தை பேங்க் ரோல் பண்றது அனில் சுங்கரா அவர்கள். ஜூலை 9 இந்த படத்துடைய லான்ச் ராமநாயுடு ஸ்டுடியோஸ்ல நடந்து முடிஞ்சிருக்கு. #Kenny. நடிகர் நாசர், R. பார்த்திபன், ரேகா, ரேவதி இப்படின்னு பல பேர் நடிச்சிருந்த திரைப்படம் கேனி. இந்த படத்தை மா நிஷாந்த் அவர்கள் இயக்கியிருந்தாரு. ஃபெடரேஷன் ஆஃப் கேரளா அசோசியேஷன்ஸ் இன் நார்த் அமெரிக்கா சார்பா மா நிஷாந்த் அவர்களுக்கு கேனி திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனர் விருது கிடைச்சிருக்கு. எங்க சார்பா நிஷாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். #Sami Square. சாமி ஸ்கொயர் திரைப்படத்திலிருந்து அதிரூபினே பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. விக்ரம்க்கு ஜோடியா அந்த திரைப்படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. ஹரி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சாமி ஸ்கொயர் படத்துடைய சீக்வல் ரெடி ஆயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ்க்காக நிறைய பேர் வெயிட்டிங். இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த பாடலை எழுதினவங்க விவேகா அவர்கள். அதிரூபனே பாடலுக்கு அப்புறமா இந்த படத்துல அடுத்த பாடல் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். hashtag Shalini Pandey. Arjun Reddy Threpadathu Mooliyama Rasirgala Kavardavanga Shalini Pandey. Ivanga Nadigar Tilagam Threpadathu Savitramaoda Tholi Kadapaathrathula Nadichirundanga. Ivangaloda recent photos alla hashtag Shalini Pandey abdingra hashtag la Twitter la trending la irundirukku. Cute ana photos mooliyama trending list la social media la Rasirgala kavarndirukanga Shalini Pandey. Hashtag Mangai Manvili Ambugal. Prithvi Vijay மற்றும் Mahi அவர்களுடைய நடிப்புல மங்கை மான்விழி அம்புகள் படம் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு தமி மன்சாரி அவர்கள். ரோட் ட்ரெயின் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கூடிய சீக்கிரத்துல படக்குழுவினர் அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.